வணக்கம். யுகாதி பண்டிகை அப்படின்னாவே அது பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுறதுதான். இது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு நிறைய மாநிலங்கள்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறாங்க. எப்படி இந்த யுகாதி பண்டிகை உருவானது, இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த யுகாதி அப்படின்னாவே ஒரு யுகத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள் அன்னைக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு தான் பிரம்மதேவன் தன்னுடைய படைப்பு தொழிலை தொடங்கினதாகவும், சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் தான் பிரம்மா இந்த உலகத்தையே படைத்ததாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த யுகாதி பண்டிகை ரொம்பவே விமர்சையா எல்லா இடத்துலயுமே கொண்டாடப்படுதுங்க. இந்த நாள் அன்னைக்கு அதிகாலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு நம்ம வாசல்ல மாவிளை தோரணத்தை கட்டி நம்ம சாமிக்கு முன்னாடி புளியோதரை, பாயாசம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை வச்சு சாமிக்கு வழிபடணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பெருமாள், சிவபெருமாள், முருகன், அம்பாள், இப்படி எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, இல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. இந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த நாள் அன்னைக்கு நீங்க உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்க தெய்வத்திற்கு உங்களுடைய நெய்வேத்தனைய படைக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு முக்கியமா ஒரு பச்சடி செய்வாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேப்பம்பூ, மாங்காய், புளி, வெல்லம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த பச்சடி. இது வந்து ரொம்ப ஃபேமஸா மற்ற மாநிலங்கள்ல வந்து சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தெலுங்கு காரவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இத வந்து நல்லா சூப்பரா செஞ்சு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இத வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம், கோபம், கசப்புன்னு எல்லாமே வாழ்க்கையில இருக்கும். அது எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த மாங்காய், புளிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பச்சடிய அன்றைய தினம் இந்த மக்கள் செஞ்சு சாப்பிடுறாங்க. சோ இதுதாங்க இந்த யுகாதி பண்டிகையினுடைய தத்துவம், வரலாறு எல்லாமே. சோ அன்றைய தினம் அன்னைக்கு பெருசா தமிழ் வருட பிறப்புக்கும் தெலுங்கு வருட பிறப்புக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. இந்த நாள் அன்னைக்கு அந்த அன்றைய தினம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள், அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் வச்சு அவங்களுடைய நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நல்ல நாளான இந்த யுகாதி தினத்தன்னைக்கு நீங்களும் உங்களுடைய பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை வணங்கி அவர்களுடைய அருளாசியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.